இவையாவும் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்கிறது? கமலஹாசன் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியான பிக் பாஸ் 4 தமிழில் ஏகப்பட்ட கோல்மால்கள். அனிதா சம்பத்துக்கு உள்ளே நுழையும் போது நீங்கள்தான் வின்னர் என்று ஒரு ஓரல் ஒப்பந்தம், வாய்வழி ஒப்பந்தம் போட்டதாக தெரிய வருகிறது. அதே போல் அவர்கள் ஆரிடமும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அர்ச்சனா செய்த வேலையை ஆரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆரியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பிக் பாஸ் நினைக்கிறது. அதற்காக அவருக்கு சில வகைகளை, சில ஓட்டு கோல்மங்களை செய்து கொண்டிருக்கிறது. இணையதளங்களில் ஆரியின் நண்பர்கள், ஆரியின் ஃபேன்கள் என்று சொல்லிக்கொண்டு பல பல பெயர்களில் போலி கணக்கை விஜய் டிவி ஊழியர்களே நடத்தி வருகிறார்கள். அதில் ஆரியை தூக்கி பிடித்து ஸ்டேட்டஸ் போட்டு வருகிறார்கள். ஆரிய இந்திரன் என்றும் சந்திரன் என்றும் புகழ்ந்து வருகிறார்கள். ஆரி கமலின் நெருங்கிய உறவினர். அது ஒன்று போதுமே ஆரியை காப்பாற்ற. இப்பொழுது ஆரிக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தது போல் ஓட்டு வரவில்லை. அதனால் அதிர்ச்சி அடைந்த விஜய் டிவி நிர்வாகம் பாலாவை அல்லது சிவானியை இந்த வாரம் எவிக் செய்வது என்று, கோல்மால் செய்து எவிக் செய்வது என்று முடிவு செய்துள்ளார்கள். இன்று மாலை உங்களுக்கே அது தெரிய வரும். இது போன்ற ஒரு கேம்களில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த பலவிதமான கோல்மால்களை அவர் செய்து வருகிறார்கள். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நியாயமாக நடக்காது என்பதே உண்மை. இது மாதிரி தொலைக்காட்சியில் நடக்கும் தொகுப்பு நிகழ்ச்சிகளை முடிந்தவரை நாம் தவிர்ப்பது நல்லது. நண்பர்களின் வற்புறுத்தின் மேல் கடந்த ஒரு 3 நாட்கள் நான் கவனித்தேன், ஆரி அப்படி என்னதான் செய்கிறார் என்று. ஆரி பக்காவாக பிளான் செய்து விஜய் டிவி சொன்னபடியே நடந்து கொள்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாமே அர்ச்சனாவை ஒத்து உள்ளன. பாஸ் ஓவர் பண்ணுவது என்பது, வீணாக தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்டுகளை தூக்கி போடுவது, எதிராளியை கோபப்பட வைப்பது, இது போன்ற சில சில வேலைகளை அவர் கமுக்கமாக செய்து வருகிறார். ஆரியை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றே தோன்றுகிறது. சிவானியை அல்லது பாலாஜியை இந்த வாரம் அவர்கள், பாலா என்கிற பாலாஜியை அவர்கள் காவு கொடுத்து விடார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துங்க. மிக்க நன்றி, வணக்கம்.